வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அட்மிஷனை வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல யுஜி பிஜி எம்பிஏ எம்சிஏ டிப்ளமோ கோர்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது ஆஃப்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறது இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிற லைவ் டெமோ அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல எப்படி நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்றது அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் யுஜி படிக்கணும் என்ன எலிஜிபிலிட்டி பிஜி படிக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ இந்த கோர்ஸுக்கு வருஷ ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அதுக்கப்புறம் யூஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது எம்பிஏல என்னென்ன கோர்ஸ் இருக்குது டிப்ளமோவில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வரணும் அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தனி வெப்சைட் இருக்குது அதாவது IDEUNOM.SE.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம் இந்த பேஜில் வந்த உடனே அவங்க தெளிவாக இங்கே போட்டிருப்பாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/8/2022 அதுக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைன் முறையிலையோ அல்லது ஆஃப்லைன் முறையிலையோ நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு முறையுமே நமக்கு வந்து கொடுத்து பெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை கோர்ஸ் மெட்டீரியல் இருந்து எல்லாமே நமக்கு வீட்டுக்கே வந்துடும் நம்ம நீட்டாக படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நிறைய மாணவர்கள் இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு என்னோட டிகிரியை படிக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் யூஜி டிகிரி ரெகுலர் மோட்ல படிச்சுட்டு பிஜி டிகிரி வந்து நான் டிஸ்டன்ஸ்ல படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இப்போ நிறைய பேர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நான் டிஸ்டன்ஸ் மூலம் படிக்க விரும்புறேன் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் முறையிலும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன் முறையிலும் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 224 ரூபா நம்ம கிட்ட வாங்குவாங்க அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீஸையும் சேர்த்து கட்டிடுவீங்க அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து அவங்க தெளிவாக இந்த பிடிஎஃப்ல நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஜி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிஜி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எம்பிஏ சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும் இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூஜி இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க ஆஃப்லைன் முறையில் நம்ம அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 4 பேஜ் இருக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் இருக்கும் யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி நம்ம யூனிவர்சிட்டியில் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கான ஃபஸ்ட் இயர் ஃபீஸை வந்து நம்ம அங்கே கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நான் போகல எல்லாமே ஆன்லைன்லேயே நான் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே வந்துருங்க வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்து திரும்பவும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும் மேலேயே ப்ராஸ்பெக்டாஸ் வரும் இதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதோடைய ப்ராஸ்பெக்டாஸ் இருக்கும் ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிறதும் இருக்கும் எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக வந்து ப்ராஸ்பெக்டாஸை படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிகிரிக்கான ப்ராஸ்பெக்டாஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூஜிக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் எம்பிஏக்கு பண்ணிக்கலாம் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பண்ணிக்கலாம் இந்த ப்ராஸ்பெக்டாஸ் பார்க்குறது மூலம் நமக்கு என்ன விஷயமெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து யூஜிக்கான ப்ராஸ்பெக்டாஸ் இந்த ப்ராஸ்பெக்டாஸில் யூஜியில் என்னென்ன கோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது அதில் எந்தெந்த கோர்ஸ் தமிழ் லாங்குவேஜில் இருக்குது என்னென்ன கோர்ஸ் இங்கிலீஷில் இருக்குது என்னென்ன கோர்ஸ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது என்னென்ன தமிழ் மீடியத்தில் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் அதோட லாங்குவேஜ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் யூஜி கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் போதுமானது இல்லை பிஜி கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எம்பிஏ படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி ஒரு யூஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ இதை எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கான எக்ஸாம் வந்து நம்ம எங்கே போய் எழுதணும் அப்படிங்கிற அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இதுலேயே நமக்கு போட்டிருப்பாங்க அதே மாதிரி நமக்கு இன்டர்னல்ஸ் மார்க் எவ்வளோக்கு வைப்பாங்க எக்ஸ்டர்னல் மார்க் நம்ம எவ்வளோக்கு எழுதணும் அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃப்ல தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லாமே தெரிய வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு போட்டுட்டு யூஜி ப்ரோக்ராம் டோட்டல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா இதில் வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் பியூசி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6770 ரூபாய் அதாவது
தமிழ் கோர்ஸுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 6370, அதர் ஸ்கூலில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 6470, அதே மாதிரி செகண்ட் இயருக்கு வந்தீங்க அப்படின்னா 5120 வாங்குவாங்க, தேர்ட் இயருக்கு 5120. இதுதான் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸ் வந்து நமக்கு இங்கே தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸுடைய கோடையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஜி கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜிக்கான கோர்ஸ் கோடு, பிஜிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே இடத்துல தெளிவாக போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போதே இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸையும் இந்த கோர்ஸுக்கான டியூஷன் ஃபீஸையும் ஃபஸ்ட் இயருக்கான டியூஷன் ஃபீஸையும் நம்ம வந்து இப்போயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த கோர்ஸுக்கு அப்ளை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராஸ்பெக்டஸை தெளிவாக நல்லா படித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் மேஜராக இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத நானே நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அட்மிஷனும் நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்மிஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூஜி பிஜி எம்பிஏ டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட்னு வரும். இதில் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டேபை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ யூஜிக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜ்லேயே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராஸ்பெக்டஸ் வேணும் அப்படின்னா இங்கேயும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முன்னாடி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நம்ம செட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக நம்ம இப்போ தான் இதை ரெஜிஸ்டர் பண்ண உள்ள வரும். ஸோ அதனால் இந்த என்னென்ன ஃபீல்டு இதில் கேட்டிருக்காங்களோ அத்தனை ஃபீல்டையும் நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் உங்களுடைய இனிஷியலை போடணும். அதே மாதிரி உங்களோட ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி, ஸ்டேட்டு, இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி இமெயில் அட்ரஸுக்கு திரும்ப டைப் பண்ணணும், உங்களோட மொபைல் நம்பர். அடுத்தது இந்த இடத்துல ப்ரோக்ராம் டைப்பில் வந்து நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எல்லா எம்பிஎம்சிஏவா இல்லை டிப்ளமோவா சர்டிஃபிகேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நீங்கள் யூஜி கொடுத்தா யூஜியில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வியூ எல்லா ஃபீல்டுமே நான் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணி இந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஓடிபி இங்கே டைப் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித் அஸ்னு போட்டுட்டு நம்மளுடைய யூசர் நேம் வந்து நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்து நம்ம லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போ ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிறதுல உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ லாகின் கொடுத்த உடனே இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சூஸ் யுவர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல செலக்ட் கோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா யூஜியில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே இந்த இடத்துல வரும். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸை வந்து படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி சூஸ் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை படி சூஸ் பண்ணின உடனே இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன 12th படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஸ்பெக்டாஸ்லையும் இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ இதை இப்போ கரெக்டாக சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிக் பாக்ஸில் ஒரு டிக்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். இந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுடைய கோடு வந்து நமக்கு வந்துடும். யூசிசி அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸுடைய கோர்ஸு. இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 வருஷம் கோர்ஸு. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நம்ம 200 ரூபாய் கட்டணும், ஓகேவா? இப்போ திரும்பவும் கண்டினியூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் சம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணனால நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், ரிலீஜியன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத வந்து இதில் சூஸ் பண்ணிக்கணும். ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டணும் இல்லையா, டியூஷன் ஃபீஸ், அதில் கன்செஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது யாராருக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறப்பு பிரிவில் இருக்காங்கல்ல, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அடுத்தது முன்னாள் இராணுவ வீரரின் மகன் மகள் அந்த மாதிரி வாரிசுகள், அவங்களுக்கு தான் தருவாங்க. அப்படி எதுவும் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் என்ன சப்கேஸ்ட்டோ அந்த சப்கேஸ்ட்டை வந்து இங்கே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மதர் டங் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த கோர்ஸை எதில் படிக்க விரும்புகிறீங்க, அதாவது நான் ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டாக
கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு கோர்ஸும் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும், ஒரு ஒரு சில கோர்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் எதில் படிக்க விரும்புகிறோமோ அதில் நம்ம படிச்சிக்கலாம், எக்ஸாமும் அதே லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நான் இங்கிலீஷில் தான் படிக்க விரும்புகிறேன், ஸோ அதனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். அடுத்தது உங்களுடைய ரீஜியன், நீங்கள் இருக்கீங்க இல்லையா, உங்கள் வீடு வந்து நகரப்புறத்தில் இருக்கா இல்லை கிராமப்புறத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. நகரப்புறத்தில் இருந்தால் அர்பன் கொடுத்துக்கோங்க, கிராமப்புறங்களில் இருந்தால் ரூரல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், அதுக்கப்புறம் எந்த சிட்டி, அதுக்கப்புறம் பின்கோடு, இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்கே தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபில் பண்ண அட்ரஸும் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அட்ரஸ் இதில் அப்படியே காப்பி ஆயிரும், இல்லைன்னா நீங்கள் வந்து அட்ரஸை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் அதை நமக்கு ஆப்ஷனில் தான், உங்ககிட்ட விருப்பம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் யூஜி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கனால எஸ்எஸ்எல்சி டுவெல்த்து இது ரெண்டுத்துக்கான குவாலிஃபிகேஷனை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் யூஜிக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, அது உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ளஸ் டூ நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ளஸ் டூ ரிஜிஸ்டர் நம்பர், அதுவும் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இது இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆர்யூஏ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பியூசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுக்கணும். இதே மாதிரி பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க கல்லூரியில் படிச்சிருந்தால் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல எஸ்எஸ்எல்சின்னு போட்டுக்கோங்க, எந்த ஸ்கூலும் அந்த ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. எஸ்எஸ்எல்சிக்கு சப்ஜெக்ட் எதுவும் இருக்காது, அதனால் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய போர்டு எந்த போர்டு, ஸ்டேட் போர்டு ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி இந்த மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். இது வந்து எஸ்எஸ்எல்சிக்கானது. இப்போ நம்ம ப்ளஸ் டூக்கும் நம்ம ஃபில்அப் பண்ணணும், அதனால் இந்த இடத்துல ஆட் நியூ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஆட் நியூ அப்படிங்கிறத கொடுத்த உடனே திரும்பவும் அடுத்த காலம் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெச்எஸ்சியோட டீட்டெயில்ஸ், அதாவது ப்ளஸ் டூவோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி டீட்டெயில்ஸ், அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ், ஸ்கூல் நேமு, எந்த குரூப் எடுத்து படிச்சிக்கலாம் அந்த குரூப்போட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எந்த போர்டு, அதுக்கப்புறம் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, என்ன பர்சன்டேஜ், என்ன கிளாஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சரு, நெக்ஸ்ட்டு உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, டுவெல்த் மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 KB ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 KB 20 KB இருக்கணும். சரி வாங்க, இப்போ நான் இந்த இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 KB இருக்க மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும், ஸ்கேன் பண்ணி. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் செக்ஷனுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் வரும், அடுத்தது நம்ம என்ன டிகிரி படிக்க போகிறோம், அந்த டிகிரியில் என்ன கோர்ஸு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸு, பர் இயருக்கு நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற அந்த ஃபீஸையும் நம்ம இப்போயே கட்டணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது வந்து 8,186 இந்த ஸ்டூடெண்ட் கட்டணும். ப்ளஸ் டோட்டலாக இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த டியூஷன் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து 8,386 நம்ம வந்து பேமெண்ட் ஆன்லைனில் இப்போயே நம்ம பே பண்ணிடணும். பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அட்மிஷன் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி, ஓகேவா? ஆன்லைனில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம அட்மிஷனுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக ஃபோனில் நமக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு இமெயிலில் நம்மளுக்கு ஆன்லைனில் அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரில் போயிட்டு நம்ம எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்தால் போதும். இதுதான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. இல்லைன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அங்கே கொடுத்து ஃபீஸை பே பண்ணிவிட்டு அந்த மாதிரி வரணும். இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல அக்ரி அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பேமெண்ட் வந்து நம்ம கார்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், அல்லது யூபிஐலையும் நம்ம பண்ணலாம். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்
இருக்கோ அந்த ஆப்ஷன்ல பண்ணிருங்க ஓகேவா எல்லாருமே பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அந்த PDF-ஐயும் நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா சோ இவ்வளவுதான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்ல இருக்கக்கூடிய ப்ரோசிஜர் இத ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பேமெண்ட்டையும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்மிஷனை பத்தின எல்லா டீடைல்ஸுமே வரும் அதுக்கு அப்புறம் ஆன்லைன்லயே வந்து உங்களுக்கு கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க எக்ஸாம் மட்டும் எக்ஸாமினேஷன் சென்டர்ல போய் எழுதுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப நிறைய பிரைவேட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் வந்திருக்கு சோ அதுல நம்ம ஏதாவது ஒரு சென்டர்ல நம்ம ஆப்ஷன் கொடுக்கறோமோ அந்த ஆப்ஷன்ல நம்ம போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் சோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும் அப்படினு விரும்பறவங்க இந்த வீடியோல இருக்க மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ணி நீங்க இந்த வருஷத்துக்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட फ्रेंड्स யாருக்காவது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் கிராஜுவேட் தமிழ்